மதுரை வாயிலில் தொழிலதிபர் கடத்தப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. வழிப்பறியை மறைக்க குடிபோதையில் கடத்தல் புகார் அளித்த கொலை குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். தொழிலதிபர் கொலை குற்றவாளியானது எப்படி? நள்ளிரவில் தன்னை கடத்தி விட்டதாக புகார் அளித்தவரை கொலை வழக்கில் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கடத்தல் வழக்கு கொலை வழக்காக மாறியது எப்படி? என்ன நடந்தது சென்னையில்? சென்னை அயப்பாக்கத்தை சேர்ந்தவர் முகேஷ். தான் ஒரு தொழிலதிபர் என்றும் தன்னை பிரபல ரவுடி தில் பாண்டி மற்றும் பெயர் தெரியாத ஒருவர் சேர்ந்து கடத்திவிட்டதாக சனிக்கிழமை இரவு மதுரவாயல் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். மேலும் தனது கார் மற்றும் செல்போனை பறித்துக் கொண்டு தன்னை பணம் கேட்டு மிரட்டியதாகவும் தான் காரிலிருந்து தப்பித்து காவல் நிலையத்தில் தஞ்சம் புகுந்ததாக போலீசாரிடம் தெரிவித்தார். புகாரை பெற்றுக்கொண்டு விசாரணை நடத்திய போலீசார் கடத்தியதாக கூறப்பட்ட ரவுடி தில் பாண்டி தலைமறைவான நிலையில் அவருடன் இருந்த மற்றொரு நபரான ஓம் பிரகாஷ் என்பவரை வில்லிவாக்கத்தில் வைத்து கைது செய்தனர். அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளன. தில் பாண்டியும் முகேஷும் நெருங்கிய நண்பர்கள். சனிக்கிழமை இரவு இருவரும் மது அறிந்துவிட்டு போதையில் இருந்துள்ளனர். அப்போது தெரிந்த நண்பரான ஓம் பிரகாஷ் என்பவரை கார் ஓட்ட ஓட்டுநராக வரும்படி கூறி அழைத்துள்ளார். ஓம் பிரகாஷ் காரை ஓட்டி வந்தபோது தில் பாண்டியும் முகேஷும் காரின் பின்பக்கம் அமர்ந்து மது அருந்திக் கொண்டே வந்துள்ளனர். மதுரவாயில் ஏரிக்கரை பகுதியில் வந்தபோது காரை நிறுத்தி தில் பாண்டி, முகேஷ், ஓம் பிரகாஷ் மூவரும் சேர்ந்து வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் காரில் ஏறி புறப்பட்ட போது வழிப்பறி பணத்தை பிரிப்பது தொடர்பாகவும் யார் பெரியவர் என்பது தொடர்பாகவும் தில் பாண்டிக்கும் முகேஷுக்கும் வாய்த்தகராறு ஏற்பட்டு பின்னர் அது கைகலப்பாக மாறியுள்ளது. அப்போது முகேஷ் காரிலிருந்து குதிக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மதுரவாயில் போலீஸ் நிலையம் அருகில் காரை ஓரமாக ஓம் பிரகாஷ் நிறுத்தியுள்ளார். அப்போது முகேஷ் காரை விட்டு கீழே இறங்கி மதுரவாயில் காவல் நிலையத்தின் உள்ளே சென்று பொய்யாக கடத்தல் புகார் அளித்தது ஓம் பிரகாஷிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து முகேஷ் குறித்து போலீசார் விசாரித்ததில் அவர் மீது செங்குன்றம், எண்ணூர், எழும்பூர், அம்பத்தூர் மற்றும் கர்நாடக மாநில காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்தது. முகேஷ் ஏற்கனவே ஒருமுறை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதும் பிரபல ரவுடி எண்ணூர் தனசேகர் என்பவரது நெருங்கிய கூட்டாளி என்பதும் தெரிய வந்தது. மேலும் முகேஷ் மற்றும் எண்ணூர் தனசேகரன் மீது ஒரு கொலை வழக்கும் ஒரு கொலை முயற்சி வழக்கும் நிலுவையில் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து பொய்ப்புகார் கொடுத்த முகேஷை வழிப்பறி நிலுவையில் உள்ள கொலை வழக்கில் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கார் ஓட்டுநர் ஓம் பிரகாஷ் மீதும் வழிப்பறி வழக்கு பதிந்து சிறையில் அடைத்த போலீசார் தலைமறைவாக உள்ள தில் பாண்டியை போலீசார் தேடி வருகின்றனர். கொலை வழக்கில் சிக்காமல் போலீசுக்கு தண்ணி காட்டி வந்த ரவுடி, குடிபோதையில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் கொடுத்த பொய் கடத்தல் புகாரில் சிக்கி சிறை சென்றுள்ளார்.